வடக்கின் அபிவிருத்திக்கு தடையாக உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பேன் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். இதற்காக திணைக்களங்கள், அதிகார சபைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்துக்கு இன்று விஜயம் செய்த ஜனாதிபதி யாழ் மத்திய கல்லூரியின் 200வது ஆண்டு நிறைவு நிகழ்வில் கலந்து கொண்டார். இதன்போது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், இரணைமடுக்குளம் புனரமைப்பு பணிகளில் சுற்றாடல் அதிகார சபை, கனிய வளங்கள் திணைக்களம் உள்ளிட்ட திணைக்களங்கள் தடைகளை ஏற்படுத்துவதாகவும், இதனால் குளத்தை புனரமைப்பு செய்ய முடியாதுள்ளதாகவும் குற்றம் சுமத்தியிருந்தார். இதற்கு ஜனாதிபதி தனது உரையின் போது அதற்கான பதிலை வழங்கிய போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு ஜனாதிபதி தொடர்ந்து உரையாற்றுகையில் அபிவிருத்தி தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவேன். அபிவிருத்தி பணிகளுக்கு ஒருவரும் தடைகளை ஏற்படுத்தக்கூடாது. அதனால் வறுமையும் ஏழ்மையும் தான் ஏற்படும். அனைவரும் போராட வேண்டும். அதற்காக துப்பாக்கி ஏந்தி போராடுவது என்று அல்ல, அபிவிருத்தியை நிலைநாட்டுவதற்காக அனைவரும் அதனை நோக்கியதாக போராட வேண்டும். வடக்கில் மீன்பிடி விவசாயம் முக்கிய தொழில்களாக காணப்படுகின்றன. அவர்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையை நான் நன்கு உணர்வேன். இந்நிகழ்வில் கல்லூரியின் 200வது ஆண்டை நினைவுபடுத்தி நினைவு முத்திரையும் வெளியிடப்பட்டதுடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அதனை வெளியிட்டு வைத்தார். கல்லூரியின் அதிபர் எஸ் கே எழில்வேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், சிறுவர் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், அங்கஜன் ராமநாதன், கே என் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்வித்துறை